இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹெட்ரல் ஸோ ஆக்டாஹெட்ரலுக்கு மட்டும் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ எனக்கு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸஸஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் லிஸ்ட் கிடச்சிது அப்படின்னா நான் மறக்காமல் உங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதிக்குங்க இல்லை அப்படின்னா நம்மளோட அல்டிமேட் பேட்ச் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிடிஎஃபை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எழுதி வச்சுக்கங்க நீங்கள் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க மேக்ஸிமம் இதிலிருந்து ஆக்டாஹெட்டல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு ஐசோமெரிசம் கொஸ்டின் கேட்டாங்க நம்பர் ஆஃப் ஐசோமெரிசம் ஐசோமெரிசம் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆக்டாஹெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஃபுல்லாக சொல்லிக்கிறேன் டெட்ராஹெட்டல் கிடச்சனமே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை போட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவாடினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஐசோமரிசம் டாப்பிக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ ஐசோமரிசம் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தாலும் சரி மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும் பட் நம்ம ஐசொமரிசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரலைசம் ஸ்டீரியோ ஐசமரிசம்னு ரெண்டு இருக்குது ஸ்ட்ரக்சுரலைசமரிசம் வில் பி ஈஸி நான் வந்து உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சுரலை ஐசோமெரிசம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமரிசம் நம்பர் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு குவார்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துட்டு ஒரு எவ்வளோ ஸ்டீரியோ ஐசோமரிசம் இருக்குது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜாமட்ரிகல் ஐசோமரிசம் இருக்குது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐசோமெரிசம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு இருந்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் மாறீங்கன்னா கூட கண்டிப்பாகவே நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் அகடமியில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்டிமேட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீ டுவெண்டி டுவெண்ட்டி டூ ஸ்டுடெண்ட்ஸ்க்காகவும் ஜே மீன்ஸ் டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் நீங்கள் இன்னும் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஸ்டீரியோ ஐசோமரிசம் அதாவது ஸ்ட்ரக்சல் ஐசோமரிசம் ஸ்டீரியோசோமரிசம் ஸ்ட்ரக்சர் ஐசோமரிசமில் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம்ஸ் கேட்டால் ஆஸ் அ டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம்னா ஸ்ட்ரக்சர்லைசோமரிசம் அண்ட் ஸ்டீரியோமை ஐசோமரிசம் ரெண்டுமே சேர்த்து வரும் இதே வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐசோமரிசம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பெக்டிவ் சால்வேட் ஐசம் மரிசம் ஃபங்க்ஷனல் ஐசமரிசம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கேட்பாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ மெரிசம்ஸும் கேட்கலாம் இல்லை ஜாமட்ரிகல் ஐசோமரிசம் கேட்கலாம் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜென்ரல் எம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை குறிக்குது ஓகேங்களா ஸோ எம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை குறிக்குது இதில் ஸ்மால் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஓகேங்களா இப்போ ஸ்மால் லெட்டர்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூனிடென்டேட் லிகாண்ட் அல்லது ஆம்பிடென்டேட் லிகாண்டாக குறிக்குதுன்னு அர்த்தம் ஸோ யூனிடென்டேட் லிகாண்டா ஒன்றும் இல்லை ஒரு டோனர் ஆட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு லிகாண்ட் வந்து டோனர் ஆட்டம் ஒரே ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா யூனிடென்டேட் லிகாண்ட் அதே ரெண்டு டோனர் ஆட்டம் இருந்து பட் ஒரே ஒரு டோனர் ஆட்டம் தான் அட் அ பர்டிகுலர் டைம் அட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு டோனர் ஆட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் இன்வால்வ் இருந்தது அப்படின்னா அது ஆம்பிடெண்டெட் லிகான்ட் ஸோ ஸ்மால் லெட்டர்ஸில் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா குறிச்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா யூனிடண்டெட் லிகான்ஸ் அல்லது ஆம்பிடென்டெட் லிகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறது நேர்த்தம் ஸோ யூனிடெண்டட் லிகான்ஸ் ஆம்பிடென்டெட் லிகான்ஸ் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ லிகான்ஸ் இருக்குது எத்தனை எத்தனை லிகான்ஸ் இருக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் நடத்தும் போது சொல்கிறேன் ஸோ அடுத்தது கேப்பிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிப்பேன் ஸோ கேபிட்டல் லெட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி கொடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் அது தனியாக போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ ரெண்டுமே ஒரே லெட்டர் இல்லையா ஸோ ரெண்டு இருக்கிறங்காட்டி இட் இஸ் அ பைடண்ட் எட்லிகான் ஓகேங்களா பைடண்ட் எட்லிகான் சைமில்டேனியஸாக ரெண்டு டோனார் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் லேட்டத்தோட பாண்டு வச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டோனார் ஆட்டமே சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயான்னு சொல்லலாம் இல்லைனா ஈத்தேன் ஒன் கமா டூ டயமெயின் ஸோ ஈத்தேன் ஒன் கமா டூ வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி நைட்ரஜன் ரெண்டு டோனார் ஆட்டமே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சைமில்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஸோ ஏபி ஸோ ஏபி ப்ராக்கெட் போட்டிருக்கிற அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஏ பைடன் டேட் லிகன் ஓகேங்களா இட் இஸ் ஆல்சோ ஏ பைடன் டேட் லிகன் பட் இட் இஸ் ஆல்சோ ஏ பைடேண்ட் எட்லிகான் ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான டோனர் ஆட்டம்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோனர் ஆட்டம் வந்து கார்பனாக இருக்கலாம் இன்னொரு டோனர் ஆட்டம் வந்து நைட்ரஜனாக இருக்கலாம் இல்லை இன்னும் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ் பட் இட் இஸ் எ படென்ட் இட்லிகான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி காம்படன்ஸ் ஸோ இதே மாதிரி ஐடெண்ட்டே இட்லிகான்ஸ் ட்ரைடண்ட் இட்லிகான்ஸ் எக்ஸ் ஆடென்டேட்லிகான்ஸ் பென்டாடெண்டேட்லேட்டன்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைடண்ட் டேட்னா கேபிட்டல் ஏபிசி ஒரு பிராக்கெட் அதுக்கு தனியாக போட்டிருப்பேன் இதே வந்து பென்டென்டேட்னா ஏபிசிடி ஸோ ஆஸ் அ டோட் இ ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி போட்டிருப்பேன் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுருந்தா அப்படின்னா இட் வில் பி பைட் அண்ட் எட்லிக் ஆன் ட்ரைட் அண்ட் டேட் பென்டாட் டேட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டஹெட்ரல் காம்ளெக்ஸஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஆக்ஸா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்டெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் போகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் ஏ ஃபோர் ஸோ ஏ ஃபோர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் டூ தான் அந்த இடத்துல லிகாண்டாக இருக்குதுன்னா அது ஃபோர் டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அது ஃபோர் டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இதே வந்து பி டூ அப்படின்னா அதே மாதிரி ஹெச் டூ டூ டைம்ஸ் இருக்குது ஸோ ஏ பி அப்படின்னு தனியாக பர்சன் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஹெச் டூ ஓ அப்படின்னா சாரி ஏ வந்து இப்போ ஹெச் டூ ஓ அப்படின்னா ஏ வந்து ஹெச் டூ அப்படிங்கிற பட்சத்தில் பி வந்து அதே ஹெச் டூஓ கூடாது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மால்யே ஸ்மால் பின்னு தனியாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் ஹெட்ரோ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஹோமோ காம்ப்ளெக்ஸஸில் மேக்சிமம் ஐசோமரிசம் எக்ஸிபிட் ஆகாது ஹெட்ரோ காம்ப்ளெக்ஸஸஸில் மட்டும்தான் எக்ஸிபிட் ஆகும் ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ ஏ ஃபோர் பி டூனு இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டீரியோசமரிசம் டூ அதுவும் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் தான் இந்த டூ ஆப்டிகல் ஐசோமரிசம் அதுக்கு கிடையாது ஸோ அது இம்பார்ட்டன் அன்பட் ஆப்டிக்கல் ஐசமரிசம் ஜீரோ இருக்கிற எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் எம் ஏ த்ரீ பி த்ரீனு இருந்ததுன்னா டூ ஸ்டீரியோ ஐசமரிசம் டூ ஜாமெட்ரிகல் ஐசமரிசம் நோ ஆப்டிக்கல் ஐசமரிசம் இதே எம் ஏ ஃபோர் பிசி அப்படின்னு இருந்ததுன்னா டூ ஸ்டீரியோசமரிசம் டூ ஜாமெட்ரிகல் ஐசமரிசம் ஜீரோ ஆப்டிக்கல் ஐசமரிசம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஏ த்ரீ டி ஃபைவ் ஸ்டீரியோ ஐசமரிசம் ஃபோர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இங்கே டூ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நான் கொடுத்துருப்பேன் பட் நீங்கள் ஆப்டிகல் ஐசோமரிசம் நீங்கள் ஸ்டீரியோ ஐசோமரிசம் கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் டிவைடட் பை டூ ஓகேங்களா ஸோ டிவைடட் பை டூ போட்டு தான் ப்ளஸ் பண்ணணும் ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம் எவ்வளோ வரும் ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஏ டூ பிசிடிஇ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபிஃப்டீன் ஸ்டீரியோ ஐசோமரிசம் இருக்குது அதில் நயன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் டுவெல்ஸ் ஆப்டிகல் ஐசமரிசம் அப்போ டிவைட் பை டூ அப்போ சிக்ஸ் வந்து ஸ்டீரியோ ஐசமரிசத்தில் ஆட் பண்ணும் அப்போ நைன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கனா எம் ஏபிசிடிஇஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லிகாண்ட் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா மொத்தம் தேர்ட்டி ஸ்டீரியோ ஐசமரிசம் இருக்குது அதில் ஃபிஃப்டீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாமட்டிக்கல் ஐசமரிசம் நெக்ஸ்ட் தேர்ட்டி வந்து ஆப்டிகல் ஐசமரிசம்னு கொடுத்துருப்போம் அப்போ தேர்ட்டி பி டிவைடட் பை டூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஐசமரிசத்தில் ஆட் பண்ண வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்

பைடேட்லிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ஸோ சேம் டோனர் ஆட்டம் இருக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டோனர் ஆட்டம்ஸ் இருக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் டிஇ யூனிட் அண்ட் ரெண்டு ஓகேங்களா ஸோ செட்டாட்லாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோடல் காம்ப்ளெக்ஸ் தான் ஓகேங்களா டென் ஸ்டீரிய ஐசமரிசம் ஃபைவ் ஜாமெட்ரிக்கல் ஐசமரிசம் டென் ஆப்டிக்கல் ஐசமரிசம் அதுக்கப்புறம் ஏபி டுஸ் ஸோ பைட் டேட்லிகண்டைய ரெண்டு தடவை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ சிடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ டொய்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஎன்ஏ டொய்ஸ் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு தடவை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த அது மாதிரி தான் ஏபி டொய்ஸ் சிடி லெவன் ஸ்டீரிய ஐசமரிசம் சிக்ஸ் ஜாமெட்ரிகல் ஐசமரிசம் டென் ஆப்டிகல் ஐசமரிசம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஏபிசிடிஇ டு 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 டென் ஜாமட்ரிகல் ஐசமரிசம் டுவெண்ட்டி ஆப்டிகல் ஐசமரிசம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ

ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஏபிபிஏ ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டைப் ஆஃப் லிகான் ஸோ டெட்ராடேட் லிகான் ஓகேங்களா லிகாண்ட் செவன் ஸ்டீரிய ஐசமரிசம் ஃபோர் ஜாமெண்ட்ரிக்கல் சிக்ஸ் ஆப்டிக்கல் அடுத்தது எம் ஏபிசிபிஏ செவன் ஸ்டீரிய ஆஸ் அ டோட்டல் ஃபோர் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சிக்ஸ் ஆப்டிகல் ஐசமரிசம் அதுக்கப்புறம் ஏஏ த்ரைஸ் டூ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ஒன் ஜாமண்ட்ரிக்கல் டூ ஆப்டிகல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா एम एवस्टू ओके बी थ्री वन थ्री स्टीरियसम टू आपटिकल टू आप्टिकल टू जामल नैक्टना एम एवस् एबिद पातना थ्री स्टीरियईसमस टू आपटिकल टू जामल नेक्स्ट पातीम एर वीरियो वन जामल जीरो आप्टिकल नेक्स्ट एम ए सो टू स्टीरियो आइसोमर्सम टू ज्योमेट्रिकल जीरो ऑप्टिकल नेक्स्ट वन வந்து பாத்தினா एम ए ए ஏ 2 பி 2 ஃபோர் ஸ்டீரியோ 3 வந்து பாத்தினா ஜியோமெட்ரிகல் 2 வந்து பாத்தினா ஆப்டிகல் நெக்ஸ்ட் வந்து பாத்தினா एम ए ए ஏ 2 பி சி 6 ஸ்டீரியோ ஃபோர் ஃபோர் ஜியோமெட்ரிகல் ஃபோர் ஆப்டிகல் நெக்ஸ்ட் வந்து பாத்தினா एम ए ए ஏ பி சி டி 12 ஸ்டீரியோ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஏபி ட்வைஸ் ஏ டூ எயிட் ஸ்டீரியோ ஃபை ஃபைவ் வந்து ஜாமெட்ரிக்கல் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இதே வந்து பார்த்தீங்கன்னா எம் ஏபி ஏ ஃபோர் ஒன் ஸ்டீரியோ ஒன் ஜாமெண்ட்ரிக்கல் ஜீரோ ஆப்டிக்கல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏபி ஏ பி ஏ த்ரீ பி ஃபோர் ஸ்டீரியோ த்ரீ ஜாமெண்ட்ரிக்கல் டூ ஆப்டிக்கல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏபி ஏ டூ பி டூ சிக்ஸ் ஃபோர் வந்து ஜாமென்ட்ரிக்கல் ஃபோர் வந்து ஆப்டிக்கல் எம் ஏபி ஏபிசிடி ஃபோர் ஸ்டீரியோ ஃபோர் ஜியாமெட்ரிகல் ஃபோர் ஆப்டிகல் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ளெலக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க ஓகேங்களா டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இருந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஐசோமெரிசம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதை விட வெளியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா நீட் அண்ட் ஜே லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதிலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ அதை வந்து நான் அல்டிமேட் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப்ஐ ஸோ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க குயிக்க ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்குங்க ஓகேங்களா இந்த சார் டோட்டலாக ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்